ஹலோ பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, பத்திரிகை சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசி ஒருத்தர் பேரை எல்லார் பேரையும் சொல்லிட்டு தான் நினச்சிக்கோங்க. இறை நீங்கள் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க, எல்லோரும் பேசிட்டாங்க. ஏன்னா நம்ம பேசுகிற நினைக்கலாம் அவங்க பேசிடுவாங்க, கடைசியாக வரவங்க பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த இதை பற்றி சொல்லணும், இந்த மெனக்கட்டு இதை பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்லணும்னா அந்த சூரிய வம்சம் வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. முழி விழும்போது பலியானது எந்த கல்லும் சிலையாகாது, அப்பா திட்டான்னு கோவப்படுற மகன்லாம் உருப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி, இது வந்து முழி விழுந்திருக்கு, சரியாக விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாறையாக இருந்த அனைவரையும் ஒன்று சேர்த்து செதுக்கிய பெருமை செல்வா அவர்களுக்கு உண்டு. என்னுடைய மனைவி ராதிகா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த கமலா தியேட்டருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கிழக்கே போகும் ரயில் 100வது நாள் விழா இங்கே நடந்ததுன்னு சொன்னாங்க. நான் பெருமையோடு ஒன்று சொல்கிறேன், சூரிய வம்சம் 250வது நாள், டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் தலைமையில் இங்கே இதே நடந்துச்சு. இட் இஸ் ஹேப்பனிங், இட்ஸ் எ கிரேட் ஃபீலிங். உண்மையிலே நிகழ்ந்து போகிறோம்னு சொல்லலையா, இந்த கமலா தியேட்டரில் வரும்போது அதுதான் நினச்சிட்டு வந்தோம். நான் விக்ரமன் சார் நானும் பேசிகிட்டு இருந்தோம், 250 நாட்கள் உடைய திரைப்படம் இன்றைக்கும் பார்த்தா மீம்ஸாக தான் போட்டு போடுறாங்க. எல்லாம் வந்துட்டிங்களா, படம் பிடிக்கிறது எல்லாம் இருக்காமா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் வேண்டாம், சின்ராஜ் வந்து காணும். ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்கன்னு ஆசை. தீஸ் ஆர் லீவிங் சம் வெரி மார்க் வச்சுட்டு போயிருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம். அதே மாதிரி இந்த இறையை சொல்லணும்னா, அந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அர்ச்சனா சரத் மீட் பண்ணும்போது, அவங்க பேரண்ட்ஸ் ஆஃப் காமியா தேங்க்யூங்க வந்திருக்கீங்க, அர்ச்சனா சரத் இன் சிங்கப்பூர். அந்த புக்கை படிக்கும்போது நைட்டெல்லாம் உட்காந்து படித்தேன். எதனால் படித்தேன்னா, நாளைக்கு மறுநாள் காலையில் போன உடனே அந்த ரிலீஸில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசணும் இல்லையா, புத்தகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் என்ன பேசுகிறேன்னு சொல்லி இது படித்தேன். இது எப்படி நீங்கள் வந்து அடுத்தது எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டே உட்காந்து எல்லோரும் பார்த்துருவீங்க எனக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த புக் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஐ நெவர் லெஃப்ட் த புக் டவுன் டில் ஐ ஃபினிஷ் த புக். மறுநாள் காலையில் போய் பேசும்போது இன் டெப்த் ஐ ஸ்போக் அபவுட் தி புக். அர்ச்சனா சரத் கேட்டாங்க, எப்படிங்க படித்து முடிச்சிங்க புத்தகத்தை அப்படின்னாங்க. இல்லைங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து என் மனைவி ரடான் நிறுவன தலைவி ராதிகா அவர்கள் அந்த புத்தகத்தை இது வரைக்கும் படிக்கல. ஏன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு படினா, ஐயோ ரொம்ப கோரி டீட்டெயில்ஸ் தர மாட்டேன் கோத்து விட்டு அப்படின்னு. இதில் முதல்ல லெட் மி தேங்க் ஆஹா டீம் ஹெட் பை சிதா என் பவித்ரா ஐஸ்வர்யா ஆனந்த். ஐஸ்வர்யா ஆனந்தும் மறக்கவே முடியாது, சுற்றி சுற்றி வந்து முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடியலையா, ஐயோ ஐ காட் திஸ் கமிட்மெண்ட் ப்ளீஸ் டூ இட் டு சத்தி. இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ராஜேஷ் சொன்ன மாதிரி கொடைக்கானல் திடீர்னு கோவிட் சுச்சுவேஷன்ஸ் பர்மிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது கூட இட் வெரி பிக் சேலஞ்ச். அந்த வெரி பிக் சேலஞ்ச் எல்லோரும் நிறைய பற்றி எல்லாரையும் பற்றி சொல்லணும். பட் இதில் இறை வந்து அந்த புத்தகத்தில் இருந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ஸ்கிரிப்டை ராஜேஷ் ஹேண்டில் பண்ணுறாருன்னா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராஜேஷ் அண்ட் யூ ஹெல்ப் த டீம் டுகெதர். அவர் கூட இருந்த எல்லா தி க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருமே அவருடைய ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொன்னால் ராஜேஷ் சொன்னால் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு டீம் ஒர்க்னு டைட்டாக வச்சுருந்தார் எல்லாரையும். அது செலெக்ஷன் ஆஃப் எடிட்டர், செலெக்ஷன் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர், ரைட்டர் மனோஜ் எல்லாருமே. ஸோ இது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான் சொல்லணும். ஆஹாக்கு நன்றி. இன்றைக்கே ஆஹா டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி 1 ரூபா தான், 365 ரூபாய்க்கு 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ பண்ணிட்டீங்கன்னா அதை உடனடியாக பார்த்தலாம். ஆஹா 100% தமிழ். அப்புறம் ரெடான் நிறுவனத்தில் என் மனைவி உங்கள் சித்தி உங்கள் ராதிகா சரத்குமாரை பற்றி இப்போ சொல்ல வேண்டாம். ஷீ இஸ் அ டாயன், மிகப்பெரிய தயாரிப்பாளர் அண்டு திரைப்படம் மட்டும் இல்லை கலை உலகத்தின் நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருப்பவர். என்னை பற்றி பாராட்டி எனக்கு நன்றிலாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி படப்பிடிப்புக்கு போகிறவங்க வேணுமா, இல்லை வீட்டில் போய்ட்டு உட்காந்து டின்னர் வந்து புதுசாக ஏதாச்சும் சமைச்சு கொடுக்குமான்னு கேட்கலாம் அளவுக்கு பேசிட்டாங்க. ரெடான் டீம் இங்கே சொன்னாங்க, காவேரி மணி, முரளி, கனு, சுபா, கிருஷ்ணா, அப்புறம் எனக்கு நண்பர்களான உமா, சதீஷ், என்டையர் காஸ்ட், அப்புறம் என்னுடைய மகள் பூஜா சரத்குமார். இன்றைக்கி தான் முதல் தடவை மேடை ஏறி பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே த ஹோல் டீம் இஸ் ஒர்க். இங்கே நிச்சயமாக நான் வந்து இவங்களை பற்றி பேசியே ஆகணும். இங்கேருந்து வரிசையாக சொன்னால் திரும்ப நம்ம ரம்ஜி கௌரி நாயர், வான்மதி, ஸ்ரீஷா, ராஜேஷ், அபிஷேக், அப்புறம் மனோஜ், தயால், இந்த ஷான், எல்லாரும் எவ்ரிபடி ஹியர். இந்த காஸ்ட் வந்து எக்ஸலண்ட்னு சொன்னால் அது மிகையாகாது. இதில் வந்து ஒவ்வொரு சீரடிக்கு பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் பெர்ஃபார்ம்ட். எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறது காரணம், the person was driven them to perform is Rajesh Shilva. Mariyar kadaiyathu
அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அண்ட் ரைட் ஃப்ரம் டப்பிங் முதற்கொண்டு அது எப்படி பேசணும், இந்த கேரக்டர் டஃப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப போலீஸ் மாதிரியே பேசக்கூடாது சார் அப்படின்னா போலீஸ் மாதிரி பேசக்கூடாதுன்னா போலீஸ் தானே. இனிஷியலாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் கூட த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க் வாஸ் சூப்பர் டூப்பர். அது ராஜேஷை பாராட்டிகிட்டே இருக்கலாம். அண்ட் தயால் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் கேரக்டர் டு ஹேண்டில். அதே மாதிரி வான்மதிக்கும் சரி, கௌரி நாயர், வெரி டிஃபிகல்ட் கேரக்டர்ஸ் ஹவ் டன் வெல். அதனால் கண்டிப்பாக இதை வந்து சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று உருவாக்கப்பட்டுள்ள ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அதுதான் அந்த புத்தகம். அது கண்டிப்பாக வந்து தெரியணும் மக்களுக்கு என்ன நடக்குது, சைல்டு அப்யூஸ் என்ன நடக்குது, ஒரு பாதிப்பு எப்படி குடும்பத்துக்கு என்ன பாதிப்பு வரும், அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு வரும். நீங்கள் இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் அ மெசேஜ் டு தி வேர்ல்டு. சைல்டு மொலஸ்டேஷன், கிட்னாப்பிங்ஸ் என்ன நடக்குது, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு ராஜேஷ் செல்வா. பார்த்தீங்க எம்னி சில்ட்ரன் ஆர் கெட்டிங் மொலஸ்டட் எவ்ரி டேன்னு. இதுதான் இந்த இதோட உட்கருத்தை தான். திஸ் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் திங் இட் இஸ் ஹேப்பனிங் இந்த சொசைட்டி டுடே. இதை வெளியே கொண்டு வரதுக்கு வந்து அது கதையாக சொல்லணும், ரொம்பவும் வந்து கோரி டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடாது, ஆனால் சொல்லி ஆகணும்னு எடுக்கப்பட்டது தான் த போல்ட் டிசிஷன். ஆஹா, த போல்ட் டிசிஷன் ஆஃப் ரடான் அண்ட் த என்டயர் காஸ்ட் லிஸ்னிங் டு த என்டயர் ஸ்கிரிப்ட். இது இப்படி தான் நடிக்கணும், இது வேறு மாதிரி நடிக்கணும், இதில் உள்வாங்கி இந்த கேரக்டர் கேரக்டராக வாழணும்னு நினச்சது தான் உண்மையிலே. எவ்ரிபடி இஸ் லிவ் த கேரக்டர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் த என்டயர் டீம். இங்கே வந்து எனக்கு ரெண்டு மிகப்பெரிய சக்திகள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், ரவிக்குமார் அண்ட் விக்ரமன் நாட்டாம, அப்புறம் விக்ரமன் சார் சூரியவம்சம். வாழ்க்கையில் மறக்க முடியாத திரைப்படங்களை கொடுத்த இரண்டு, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இருவரைக்கு உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க ரவிக்குமார் சொன்னார், படப்படன் பேசுவார், நான் நிறுத்தி நிதானமாக பேசியிருக்காருன்னு. நீங்கள் நாட்டாம மாதிரி கேரக்டர் கொடுத்தா நிறுத்தி நிதானமாக எப்படி பேசுறது, இங்கே நிறுத்தி நிதானமாக அவர் ஜாலியாக வந்து தங்கி அடிச்சுட்டு அந்த பாரில் உட்காந்து வந்தால் கூப்பிட்டு வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி சுப்ராஜ் வர ஆரம்பிச்சு பாப்பா போயிட்டு பார்த்துட்டு வரலாம் என்ன தான் நடக்குதுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிற ஒரு கேரக்டர். ஸோ இட் இஸ் காட் சர்டன் நியூஆன்சஸ் அபவுட் த கேரக்டர். அண்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ் நம்ம சொல்லும் போது நீங்கள் என்ன பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தேன்னா ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருந்துச்சான்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்போ ஒரு சர்ஜரி என் மைண்டி அது நடக்க முடியாமல் ஃபஸ்ட்டு டே போய் இறங்கினேன். ராஜேஷ் செல்வா போய் பார்க்கும்போது கிரச்சஸோடு தான் போய் இறங்கினேன். ஐ குடன்ட் வாக். சொன்னேன் சார் கேன்சல் பண்ணிடலாம் சார் ஷூட்டிங், இப்படி இருந்தால் எப்படி சார் ராபர்ட் பாஸ்தேவன் நடிக்க முடியும் அப்படின்னா, இல்லை ராஜேஷ் ஷார்ட்டில் நடந்துடுறேன், நுண்டாமல் நடந்துடுறேன், ஐ வில் ட்ரை, லெட்ஸ் டூ இட். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகல நான் உட்பட கூப்பிட்டாரு. சரிங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க அந்த பொண்ணை பார்த்தீங்க அப்படியே ஓடுறீங்க, கார் வந்து இடிச்சிட்டு சார் நான், எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை நீ எங்கேயாச்சும் நொண்டுனீங்கன்னா ராபர்ட் வாசன் ஃபஸ்ட்டு சீன் வந்து இறங்கணும்னு அடிபட்டுட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு சீன் வச்சார் ஸ்ரீஷா காம்சன் ஆஸ் சார் ஐ ஆல் ரைட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் சி ஹவ் யஸ் தாட் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஐ புஷ் மைசன்னு சொன்னால் எல்லோரும் போயாச்சு, கொடைக்கானல் போயாச்சு, எவ்ரிபடி இஸ் தேர், எப்படி நம்ம போய் என்னால் கேன்சல் பண்ணணுமா என்ற ஒரு தைரியம், மன தைரியம், அப்புறம் கெடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தனால நம்பிக்கையோடு போய் இறங்கணும். நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மாதிரி தீர்ப்பண்ண மாதிரி வி ஹவ் கம் டுடே அண்ட் ரிலீஸ். அதுவும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அண்ட் ஆஹா, ரடான், இந்த என்டயர் க்ரூ அண்ட் காஸ்ட் ஆஃப் இறை, வருகை வருகின்ற பத்திரிகை சகோதரர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்போம். இந்த பிக் ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கிரேட் பண்ணி, நான் யுவா வந்து போயிட்டார் அதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்த்தோம் கலர் கிரேடிங் சரியில்லை, இங்கே போய் பிக் ஸ்க்ரீனில் போட்டுட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம். பட் டெஃபினெட்லி இதை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நம்ம சிறப்பு அழைப்பாளங்கள் கலைத்து ஒரு தியேட்டரில் அந்த 6 எபிசோடும் போட்டு சிறப்பாக கிரேட் பண்ணி போட்டாலும் இதை பார்ப்பதற்கு நண்பர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இறை நிச்சயமாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்ப்பவர்கள் இறையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை சேவை கூட நம்ம எல்லாருக்கும் 9 மணி வரைக்கும் இருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.